வெல்கம் டு சுரேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மட்டன் சூப்பில் நெஞ்சிலம்பு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெஞ்சிலம்பு சூப்பு செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ நெஞ்சிலம்பு எடுத்திருக்கேன். இதை செய்கிறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, சளி பிரச்சனை, ஆஸ்துமா, எலும்பு முறிவு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்கு வாரம் 2 முறை செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. ஓகே, இப்போ நெஞ்சிலம்பு சூப்புக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு கையளவுக்கு கட் பண்ண சின்ன வெங்காயம், கட் பண்ண 5 பூண்டு, மிளகு, சோம்பு, ஜீரகம் 3 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக இஞ்சி 2 பட்டை 3 கிராம்பு, கட் பண்ண 1 தக்காளி, இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியை ஆயிலில் சேர்த்து வதக்காமல் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சா மட்டும் போதும், சூப்பு நல்லா வாசனையாக காரசாரமாக டேஸ்ட்டாக வந்துடும். மட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்கும், ஸோ இதை ஆயிலில் வதக்கி செய்யணும்னு தேவையில்லை. பூண்டு சேர்க்குறப்ப தோல் இல்லாமல் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மிளகு, சோம்பு, ஜீரகம், பட்டை கிராம்பு, கல்லில் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு கல் உப்பு. இது அரிசி ஊற வச்ச தண்ணி, 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது சூப்புக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் இது இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சுற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் 8 to 10 விசில் சவுண்டு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பு வாசனை நல்லா இருக்குது. இப்போ சுற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்கலை, எல்லாமே இயற்கையில் விளைஞ்ச பொருளாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். தண்ணி முதற்கொண்டு சத்தான அரிசி ஊற வச்ச தண்ணியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இதில் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.